வெல்கம் பேக் டே நியர் புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வருவார்னா, நான் நம்ம ஃப்ரீ ஃபயர் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுனால நான் எடுத்தேன். சரி என்னடா இது அப்டேட் கொடுத்துருக்கானு, எதாவது ஃப்ரீயாக பண்டில் இது கொடுத்துருக்கானான்னு பார்த்தா நிறைய ஈவெண்ட் விட்ருக்கான். ஆனால் இதை நம்ம வந்து வின் பண்ணணும். நம்ம வின் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த பண்டில்ஸ்லாம் கொடுப்பான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயரில் ரேங்க் மேட்ச் விளையாட போகிறோம். ரேங்க் விளையாட போகிறோம், சூப்பராக இருக்கும் பாருங்கள். எனக்கு ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ நான் ஒத்துக்கிற உண்மையிலே ஃப்ரீ ஃபயர் எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது. ஃபஸ்ட் இந்த ரேங்க் மேட்சுக்கு போயிருக்கேன், ஃபஸ்ட் டைம்லாம் இல்லை. இது போயிருக்கான் நான் சும்மா நார்மலாக விளையாடுவேன். பாதிப்பெல்லாம் ஒன் டேப்பு லெஜண்டு அப்படி அப்படி இப்படி இப்படின்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை, சும்மா நார்மலாக விளாட்லாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ட்ராப்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஈவெண்ட்லாம் காட்டியிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளுக்கு வரும். நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட வேர்ஷனே மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் டான்ஸ். அதுக்கப்புறம் கைஸ் ஒன்று முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஓட்டிங் ஒன்று இருக்குது கைஸ். ஓட்டிங்னால் நம்ம வந்து கம்யூனிட்டியில் வராத ஒரு ஓட்டிங். நம்ம நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்போம், அது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நான் எந்த மாதிரி கேட்க போகிறேன், கேமுன்னு இல்லாமல் ஜென்ரல் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும், இல்லை எப்போ பர்த்டே, இல்லை எப்போ நடந்துச்சு, அதெல்லாம் கேட்பேன். நீங்கள் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும் போக போக. சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். எந்தாச்சு என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே நான் ஃப்ரீ பண்ணுறது தான் வாங்கினேன். எது கூட ஒரு சில பண்ணுன்னா அமௌண்ட்டு கட்டி வாங்கினேன். அமௌண்ட்னா ரியல் அமௌண்ட் இல்லை காய்ஸ், அந்த காயின்ஸு எல்லோ காயின்ஸ் வச்சு சேர்த்து வச்சு வாங்கினேன். அது கூட நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன்னா இந்த இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். நாற்பத்தெட்டு பேர் டோட்டலாக 50 பேர். நான் ஒரு 50 பேரில் ஒரு 8-9 அந்த மாதிரியாச்சும் அடிக்கிறோம். சாரி காய்ஸ், டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா கரெக்டாக நான் விளையாட போகிறது தான் ஃபோன் அடிக்கும் போது தான் நான் காண்டாகும். நான் கட் பண்ணி விட்ருவேன்னே, டீசெண்டாக கட் பண்ணி விட்ருவேன். கரெக்டாக நம்ம மேட்சில் இருக்கும்போது தான் ஃபோன்லாம் பண்ணுவாங்க. நம்ம லூட் எடுத்துக்கலாம், நிறையா லூட்டு. கண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கன்று இருக்கிற மாதிரி தெரியுது. பேக் இருக்குது, பேக் எடுத்து போவோம். பேக் எடுக்கல, இந்த வால் வச்சு வச்சு யாரை போட்டு தள்ள போகிறோமா. பேக் எடுத்து போவோம். ஆ உள் அதோ தெரியுதா அந்த ஒளி. நம்மளை கன் கிடச்சிருச்சு, நல்லா ஷார்ட் ரேஞ்ச் கன் தடுத்துட்டு வந்திருக்கேண்ணா. ஷார்ட் ரேஞ்ச் தான் அது. நம்ம ஃபேவரட் தாம்சன் வந்துச்சு பாருங்க, மா சூப்பர். ஆனால் எனக்கு இந்த பேட்டில் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த இடத்துல அங்கே பாருங்க ஓடுறேன்னா இப்போ மறுபடியும் அங்கே வருவான்.
சொல்கிற மறுபடியும் அங்கே வருவானா? நான் இங்கே நின்று போனேன். அம்மு குடும்புக்கு அம்மா இப்போ பாருங்கள் காயஸ், இப்போ நான் போய் தரமாக எடுத்து ஷாட்டு ஏற்றுறேன். நான் விளையாட தெரியல, நான் ஃப்ளூக்கில் அடிச்சுக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஃப்ளூக்கில் வந்துச்சு இது. நான் அல்சிலெலாம் குடிக்கணும். ஏ என்ஜி கச்சிச்சு காய்ஸ், இப்போ நான் வந்து வீடியோஸ் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போதில்ல, அதனால் என்ன ஆயிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணிங்க, நான் போடுறேன். அம்மா டோட்டலாக மூணு பேர் கில் பண்ணியிருக்கோம். இப்போ யாரோ ஒருத்தவங்க வரான், எந்த நாயும் தெரில. மண்டா சுடுறேன் அந்த நாய். அரப்ப என்ன சொல்றது? ஹெட்ஷாட் வச்சு அனுப்புவோம். நம்மளா அவங்க பாக்குறீங்களா இல்லையா? யாரோ அவங்க போ மாதிரியே தெரியுது. இதுல தெரியும் நினைக்கிறேன் காய்ஸ். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த இடத்துல யாரோ ஒருத்தருக்கான். அங்கே எங்கேயோ டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்க. அவள் தான். இப்போ நம்ம கீழே போயிடலாம். பார்த்தீங்களா மேலே இருக்கிறான், அங்கே ஒளிஞ்சிருக்கா பாருங்க. நம்மளுக்கு நேராக இருக்கான், அந்த ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான். நம்ம இங்கே இருந்து அங்கே போனோம்னா இப்போ மறுபடியும் அப்கிரேட் பண்ணிப்போம். வாங்க இல்லை ஏறிடலாம். என்னடா வெயிட் பண்ணுறோம். இப்போ கீழே ஒருத்த வருவான் பாருங்களேன். கீழே இவனை இவனை பார்த்துட்டு ஐயா முஞ்ச மேலே வந்து சொல்கிற வெக்கமா இல்லை. ஓ ஓ மேலே ஒரு ஆள், கீழே ஒரு ஆள் செட்டப்பா. இவனை புடுறோ, புட்டி 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 பாருங்க. மாசு மாசு கேசு கேசு அதோ போகிறா பாருங்க, அதோ போகிறா பாருங்க. இப்போ நம்ம வந்தே 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 அவங்கள போய் போடலாமா வேணாமா? சரி நம்ம வெளியே போகலாமா? யாரும் இருக்க மாதிரி தெரியலாம். சரி அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். என்னால இவன் வர மாட்டேங்கிறாடே. காத்திருந்து காத்திருந்து காலை தப்பாக்கிறையா? டே 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 டென்னடகானகானகானகானடுங்கடமா. வெக்கமக்கா வெக்க கடவுனே. அதோ பாரு இல்லடா புல்லட்டுக்குள்ளே நீடா சூ சூமா ஓடுறோம். ஆ டான் டடறேன் டான் 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 அதையோ ஓடுறோண்டா ஓடுறோண்டா. அவன் மட்டும் அசிங்கம் அவள்லாம் அவள்லாம் அவளுக்கு அவள்லாம் டி டி ஓடுறா ஓடுறா ஓடு ஓடு
அவுட் ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? நம்ம ஜெயிச்சாலும் தோத்தானோம் இருக்கு. வடா 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 வட பையன், அவன் அவன் அடிக்கும் போதே பின்னாடி ஒருத்தர் லூசு மாதிரி சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு ஹெட்ஷாட் போனால் நல்லாயிருக்கும். அவங்க அதை வெடியை எடுத்து வச்சேன். இந்த நேராக சுடுவான் பாருங்க, என் ஃபோனை ஸ்டக் ஆகுது. திட்டி அவன்கிட்ட நல்லா வாங்க குறத்துரு. ஏழு ஏழு ஏழு, இந்த இடத்துல தான் நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கு. சுடுவான் பாருங்க காய்ஸ். யாரோ ஓடுறான் பாடி மாசு. இப்போ நான் சொன்ன மாதிரி 8-9 பேர் வருதே. எங்கடா இருக்கு நாய? நாய என்ன ஓடுற மாதிரி தெரியுது. என்னடா மாதிரி காணுங்க. படிப்பான் பாருங்க. இப்போ நம்ம ஓடணும் இந்த இடத்துல. இந்த இடத்துல அவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறான். கரெக்டாக 10 பேர் நம்ம அடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த 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 நாய் ஓடுது பாருங்க. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு டார்கெட் பண்ண வேண்டியதுதான். வண்டி எடுத்துகிட்டு தான் டார்கெட் பண்ணணும். வேற சாய்ஸ் டி 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 போடும். டிடி ஸ்ட்ரெயிட்டாக போடா. நீ உன்னால் போனானா நான் பின்னாடி பாரு. வாங்கடா டே. அந்த நான் இங்கே சண்டை போடுறாங்க. நான் போய் நம்ம பூந்துப்போம். வாங்க பூர்வோம். அவனை விட போகிறது காய்ஸ். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து கவுண்ட் ஆகுமா ஆகாத. ஐயோ ஒன்றரை மாட்டிப்பேனே. போச்சு நல்லா. அவன் ப்ரோ பிளேயராக இருப்பான்னு நினைக்கிறாதான். வாங்கிட்டு வெயிட்டாக. சரி ஓகே காய்ஸ், நம்ம சில்வர் வந்துச்சு. சில்வர் 3 வந்துச்சு. நான் கோல்டு வந்துடுவேன் யாரும். டக்கு 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 டக்கு. அவ்வளோதானா? 1, 2, 3, 4 வாங்கிட்டு ஃபைன். அவ்வளோதானா? ஏ சில்வர் ரேங்க் வந்துட்டு மயிறு வந்துட்டோம். நிறைய ரிவார்ட்ஸ் வரும். ஓ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மார்க்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். வெளியே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய். என்னடா கேரக்டர் வாங்கிக்கலாம் கைஸ். நீங்கள் டக்குனு போய் உங்கள் ஐடிக்குள்ளே போய் பாருங்கள். கேரக்டருக்கு நான் CR7 எடுத்துருக்கேன். குறணும் ஏ அப்பா டக்குன்னு டக்குன்னு. ஆ
அதில் பிறகு ஒரு அமௌண்ட்டு வேறு கொடுக்குறேன்னா பொறுங்க. இது என்னது, கிளிக் பண்ணுங்க, அது பார்ப்போம். அமௌண்ட்டு மாதிரி தெரியுது. ஏ அமௌண்ட்டு நினைக்கிறேன்னு எடுத்துக்கலாம். சே அமௌண்ட் நான் வச்சுருந்தேன். சரி கைஸ், இந்த கதை வச்சுருக்கேன். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.